இப்போ நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா கோவை மருத்துவமனை பெரியாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் நண்பர் சுலைமான் அவர்களின் மூலமாக கடந்த 4 ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு, இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு உணவு வழங்கும், இலவசமாக உணவு வழங்கக்கூடிய இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. கோவையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான செல்வந்தர்கள் மற்றும் நண்பர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள், மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் நண்பர்கள் மூலமாக அவர்களிடமிருந்து உணவு பெற்று இந்த ஏழைகளுக்கு உணவின்றி தவிக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 300-400 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு உணவு வழங்கப்படுகிறது. சில நாட்கள் சிக்கன் பிரியாணி, இப்போ பிறந்தநாள் விழா கொண்டாடுவாங்க சில பேர், அந்த பிறந்தநாள் விழாவுக்கு நம்மகிட்ட சொல்லுவாங்க, அவங்களுடைய வகையாக அவருடைய உணவு தருவாங்க. நாம் அதை பொட்டணம் கட்டி ஏழைகளுக்கு முறையாக நம்ம வணங்குவோம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஏழைகளுக்கு ஜாதி மதம் பேதம் இல்லாமல் பசித்தவர்களுக்கு உணவு இல்லைங்க. அது ரொம்ப சிறந்தது. நபிகள் நாயகம் சொல்லுதா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு வற்புறுத்தி இருக்கிறாங்க, கடமையாக்கப்பட்டிருக்கு. அதனால் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இங்கு வரக்கூடிய ஏழைகளுக்கு, பசிக்குதுன்னு வரக்கூடிய ஏழைகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக முறையாக உணவு வழங்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் இதை விரிவுபடுத்தி நல்ல முறையில் வழங்குறதுக்கு மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் நண்பர் சுலைமான் அவர்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறாரு. அனைவருக்கு ஆதரவு அளிக்கணும், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.